பிக் பாஸ் நிகழ்ச்சியில இந்த அன்சன் வீடியோஸ் போடுறதால எக்கச்சக்கமான வார்த்தைகள் நம்ம காதுல கேட்க வேண்டியதா இருக்கு. நேத்து பாலாஜும் பொன்னம்பலம் கூட இதை பத்தி பேசிட்டு இருந்தாங்க. அப்ப இந்த நாளும் விளையாடுதுங்க. அது என்ன விளையாட்டு விளையாடுதுங்கன்னா, கெட்ட வார்த்தை யார் நல்லா பேசுறாங்கன்னு அந்த கேம் விளையாட்டு இருக்குதுங்கன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து இன்னொரு விஷயம் பேசிக்கிட்டாங்க, அதாவது யாஷிகா வந்துட்டு ஷாரிக் எனக்கு முத்தம் கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் சரியா அப்படிங்கிற மாதிரி பாலாஜும் பொன்னம்பலமும் ரொம்ப டீட்டெயிலா கோவமா பேசிக்கிட்டு இருக்காங்க. நேத்து அன்சீன் வீடியோல பாத்தீங்க அப்படின்னா, யாஷிகா யூனிஃபார்மோட தூங்கிட்டு இருந்தாங்க. நம்ம மகத்தான் இப்ப வீட்டோட தலைவர். சோ யாஷிகா எழுந்திரு எழுந்திருன்னு கெஞ்சி கெஞ்சி பார்த்தாரு. யாஷிகா எழுந்திருக்கிற மாதிரி தெரியல. நீ ஏதா சொல்றியா போ அப்படிங்கிற மாதிரி ரொம்ப தெனவட்டா பேசிட்டு இருந்தாங்க. பட் பாக்குறதுக்கு அது கொஞ்சம் ஃபன்னா தான் இருந்துச்சு. அப்புறம் மகத் பெட்ஷீட்டை இழுத்து விட்டாரு. உடனே யாஷிகா, இனிமே உங்ககிட்ட பேச மாட்டேன், பெட்ஷீட்டை போத்திட்டு போன்னு சொன்னாங்க. சரின்னு மகத் பெட்ஷீட்டை போத்தி விட்டு போயிட்டாரு. திரும்பவும் வந்து யாஷிகாவை எழுப்பும் போது இதே மாதிரி டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உன்னோட ஸ்ப்ரே எடுத்து ஸ்விமிங் பூல் அடிச்சிடும் பாத்துக்கோன்னு மிரட்டுறாங்க. இது என்னடா புது பிளாக்மெயில் மாதிரி இருக்குது அப்படின்னு மகத் போயிடுறாரு. திரும்ப மகத் வந்து எழுப்பும் போது இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தா உன் ஜட்டியை கிழிச்சிருவேன்னு யாஷிகா சொல்றாங்க. அதுக்கு உடனே மகத், என்னடைய ஜட்டியை கிழிக்கிறாங்கிறீங்க, ஜட்டியை போய் ஒழிச்சு வைக்கிறீங்க, என்ன அது புதுவிதமான பிளாக்மெயில் மாதிரி இருக்கு அப்படின்னு மகத் பேசிக்கிட்டே போறாரு. ஆமா, நான் அப்படிதான் செய்வேன்னு யாஷிகா சொல்றாங்க. இது எல்லாமே அன்சீன் வீடியோல கட் பண்ணாம போறதால அப்படியே எடிட் பண்ணாம டெலிகாஸ்ட் ஆயிடுச்சு. இவங்க எல்லாமே இப்படி பேசிட்டு இருக்கும் போது கூட இருக்கவங்களுக்கு மட்டும் எப்படி நல்லா பேசத்தணும், அதனால அவங்களும் ஜாலியா பேசணும்னு எதையோ தப்பு தப்பா பேசி மாட்டிக்கிறாங்க. பொன்னம்பலமும் பாலாஜும் இதை தான் சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க பாட்டுக்கு இதே மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம எப்பயாச்சும் ஏதாவது ஒரு வார்த்தை ஜாலிக்கு சொன்னா உடனே நம்மளை பிடிச்சி திட்ட ஆரம்பிச்சிடறாங்க. இதெல்லாம் என்னத்த சொல்றது அப்படிங்கிற மாதிரி பொன்னம்பலம் சொல்றாரு. ஆனா அதுதாங்க உண்மை. எக்கச்சக்கமான கெட்ட வார்த்தைகளை பிக் பாஸ் வீட்டுல இவங்க யூஸ் பண்றாங்க. இது மாதிரி கேவலமான வார்த்தைகளை ரொம்ப அசால்ட்டா பேசுறாங்க. ஜட்டிங்கிற வார்த்தை பிக் பாஸ் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து அடிக்கடி யூஸ் பண்றாங்க. குறிப்பா கேர்ள்ஸ் தான் அதிகமா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கூச்சம் கூட எதுவும் பார்க்காம போற பக்கம் அவங்க பாட்டுக்கு பேசிட்டு போயிடுறாங்க. இது மாதிரி வரம்பு மீறி பேசும்போது பிக் பாஸ் அவங்களை கூட்ட வார்னிங் கொடுக்கலாம். பட் அப்படி எதுவும் பண்ற மாதிரி தெரியல. ஏற்கனவே யாஷிகா மகத் இவங்களுக்கு பெட்ல ஒன்னா படுத்தாங்க அப்படின்னு ஒரு சர்ச்சை வந்துச்சு. இந்த விஷயம்லாம் டிவியில டெலிகாஸ்ட் ஆச்சுன்னா கண்டிப்பா இந்த நிகழ்ச்சிக்கு இன்னும் எதிர்ப்பு அதிகமாக தான் ஆகும். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கனெக்டிங் டிவியோட அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.